வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பேசுறேன், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே செய்தி சொல்கிறதுக்கு. தற்சமயம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தல் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் தொகுதிக்கு அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் எனக்கு எனக்கு கைக்கு ஒன்றும் ஆர்டர் வரல, அது மாதிரி எனக்கு தெரியாது. இல்லை சார், அறிவுறுத்தல் தான் சார், அதாவது எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது அதை பற்றி ஒன்றுமே. இல்லை சார், சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பட்டு எனக்கு தெரியாது. இல்லை சார், அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? தொகுதி மேலே கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல அறிவுரை தான், எல்லாருமே தொகுதி மேலே கவனம் செலுத்த வேண்டியது தான். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லாருமே தொகுதி மேலே கவனம் செலுத்த வேண்டியது நல்ல அறிவுரை தான். சார், ராகுல் காந்தி பதவி விலகிறதா, அதாவது அவங்களுடைய தலைமை பண்ணுறது விலகிறதா வந்து சொல்லி அடிப்படையாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காரிய கமிட்டியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறோம். எல்லோருமே ஒரே கருத்து என்னவென்றால், ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய விருப்பம். எனக்கு அந்த கேஸ் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்கிறேன், அந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டுங்க. தேர்தல் முடிந்துவிட்டது, இந்தியாவிலே ஒரு அரசாங்கம் அமைவிருக்கிறது நாளைக்கு. அது இந்தியாவுக்கு எல்லோருக்கும் பொதுவான அரசாங்கமாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கும் அத்தனை எம்பிக்களும் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் எங்களுக்கு குரல் ஒலித்து கண்டிப்பாக சலுகைகளை பெற்றுத்தருவோம். வேறு எதாவது கேள்வி இருக்கா? இந்தியா உலக கப்பு ஜெயிக்குமா, அந்த மாதிரி எதுவும் கேள்வி இல்லையா? ஸ்கூல் திறந்தோடனே என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்வி இல்லையா? எனக்கு தெரியாது, எனக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த எந்த செய்தி அந்த மாதிரி எனக்கு வந்ததாக தெரியல. சார், இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம இப்போ நாடு முழுவதும் எடுத்துட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி இருக்குன்னே சொல்லலாம் சார். அதற்கான அந்த வாய்ப்பு எதற்கு சார் ஏற்பட்டது? ஏற்கனவே இந்த முறை வந்து நாடால போகிறது காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கு சார். தேர்தலில் வெற்றி பெறுவதும் தோல்வி அறிவதும் சகஜமான விஷயம்தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த கூட்டணி மகத்தான வெற்றியை அடைந்தது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த கூட்டணி மகத்தான வெற்றியை அடைந்தது. வடநாடுகளிலே குறிப்பாக இந்தி பேசும் மாநிலங்களில் வெற்றி அடையவில்லை. அதற்கு காரணங்கள் எனக்கு தெரியாது. ஒரு மொழியை பேசினால்தான் அந்த மக்களுடைய மனநிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு ஒரு வார்த்தை இந்தி கூட தெரியாது. அதனால் இந்தி மக்களுடைய மனநிலை எந்த மனநிலையில் இருக்கிறார்கள், எதற்காக அவர்கள் ஒரு அணிக்கு வாக்களித்தார்கள், எதற்காக ஒரு அணியை நிராகரித்தார்கள் என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி பல கட்டுரைகளை படித்துவிட்டு தான் என்னால் ஒரு அபிப்பிராயத்தை சொல்ல முடியும். இந்த வேளையிலே பொதுவான மேலோட்டமான செய்திகளை வைத்து என்னால் எந்த அபிப்பிராயமும் சொல்ல முடியும். இதுதான் சொல்கிறேனே, காரிய கமிட்டி கூடி அவங்கள முடிவு எடுப்பாங்க. இப்போ தான் நான் எலெக்ஷன் ஆகி, இப்போ தான் நாளை அரசாங்கமே, நாளைக்கு தான் நம்ம போகுது. அதனால் காங்கிரஸ் கட்சி என்பது வெற்றி தோல்விகளை சந்தித்த கட்சி, மீண்டும் எழுந்து வரும் என்று முழுமையாக நம்புகிறேன். ரைட்டா? தேங்க்யூ சார்.